ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கோவையில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கமேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் இந்த ஆண்டு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய பாஜக MLA வானதி சீனிவாசன், சங்கமேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மேலும் மேட்டூரில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் மற்றும் ஞான தண்டாயுதபாணி கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்டப்படுமா என மேட்டூர் MLA சதாசிவம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கோவையில் உள்ள சங்கமேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் கட்டுவது தொடர்பாகவும் மேட்டூரில் உள்ள சொக்கநாதர் கோவில் திருப்பணிகள் மேற்கொள்ளும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.